வாட் இஸ் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எதுக்கு இவ்வளோ ஹைப் இதுக்கு? ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹாய், திஸ் தீபக் ராஜ். அண்ட் இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி பேச போகிறோம், அதான் யூபிஎஸ்சி. ஏன் இவ்வளோ ஹைப் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்காக? அண்ட் நான் இதில் எதுவும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை, பட் இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். சிவில் சர்வீஸில் லிட்ரலாக எல்லாமே கிடைக்கும். லைக் எக்ஸாம்பிள், ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாப், ஹேண்ட்சம் சேலரி வித் பர்க்ஸ், ஒரு ஃபெசிலிட்டிஸ் லைக் பங்களோஸ், கார்ஸ், கார்ட்ஸ் எல்லாமே எக்ஸெட்ரா. ஸோ பட் வி ஷுட் ஆல்சோ ரிமெம்பர் தட் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இது எப்பயுமே இன் பிட்வீன் த லைன்ஸ் நம்மளுக்கு எப்பயுமே மைண்டில் இருக்கணும். ஓகே, லெட் அஸ் நோ வாட் இஸ் யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதில் கண்டக்ட் பண்ணப்படுற எக்ஸாம் தான் சிவில் சர்வீஸ். ஸோ சிவில் சர்வீஸில் ஒரு 20+ டெடிக்கேட்டட் சர்வீஸ் இருக்குது, லைக் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் 3 ஸ்டேஜஸில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணப்படும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் இருக்கும். ஸோ ஜிஎஸ் அதில் கட் ஆஃப் தீர்மானிக்கும். அண்ட் சிசாட் குவாலிஃபைங்காக இருக்கும், 33% இருந்தால் போதும். அண்ட் இதில் கிளியர் ஆனவங்க மெயின்ஸ் எழுதுவாங்க. மெயின்ஸில் எஸ்ஏ இருக்குது, லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது, GS1, GS2, GS3, GS4, அப்புறம் ஆப்ஷனல். இது ஆப்ஷனல் பேப்பருக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, பிகாஸ் இதுதான் உங்களோட ரேங்கே தீர்மானிக்கும் இந்த ஹோல் ப்ராசஸில். மெயின்ஸில் கிளியர் ஆனீங்க, இன்டர்வியூக்காக அப்பியர் ஆவாங்க. ஸோ இதை ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், பிகாஸ் ப்ரிலிம்ஸில் 5-6 lakh கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆவாங்க. அதில் குவாலிஃபை ஆகுனீங்க ஒரு 10-20,000 மெயின்ஸ்க்காக அப்பியர் ஆவாங்க. ஸோ மெயின்ஸ்லேருந்து ஒரு 2-3,000 இன்டர்வியூக்காக அப்பியர் ஆவாங்க. ஸோ இன்டர்வியூவில் ஃபைனல் லிஸ்ட்டில் யார் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அங்கே அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் அலோகேட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் அங்கே அங்கேருந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்காக லவாஸ்னா போவாங்க, மசூரி. லவாஸ்னா லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இது மசூரியில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு 3 months ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே டெடிக்கேட்டட் ட்ரைனிங் சென்டர்ஸ் போயிடுவாங்க, லைக் ஐஏஎஸ் அங்கேயே கண்டினியூ பண்ணுவாங்க லபாஸ்னாலேயே. ஐபிஎஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத் போவாங்க. ஐஎஃப்எஸ், சுஷ்மா ஸ்வராஜ் ஃபாரின் சர்வீஸ் இன்ஸ்டியூட், டெல்லிக்கு வருவாங்க. ஸோ இவங்க எல்லாம் இங்கே இங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க அவங்க கேடருக்கு அலோகேட் ஆயிடுவாங்க. ஸோ பேசிக்கான குவாலிஃபிகேஷன் இதை பற்றி நம்ம பேசலாம். 21+ ஏஜ் இருந்தால் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும் வித் எனி ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இது இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகலாம். ஈவன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த எக்ஸாம்ஸ்க்கோசரம் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஓரியன்டேஷன் யூபிஎஸ்சி பற்றி நான் சொல்ல ஆசைப்பட்டது. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை கேள்வியோ கேட்கணுமா, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் அதுக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அண்ட் அதுக்காக ஒரு வீடியோவும் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இட். ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபில் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.